நீங்க உங்க பேர் என்ன? அப்படியா பாத்திமா? ஹிந்துவா கிறிஸ்டினா? கிறிஸ்டின் புட்லாம் வச்சிருக்கீங்களா? அப்படியா? சரி 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 சரி. ஆண்டவர் மூணு வருஷமா இருந்த அந்த பிளரான பிரச்சனையை இப்ப நல்லா தெரியுது எல்லாருமே. அப்படி இப்ப நல்லா தெரியுது. எதுல தெரியுதுன்னு சொல்லுங்க. எல்லாம் தெரியுது இப்போ. நல்ல கரங்களை தட்டி மார்புல வந்து கட்டி இருந்துச்சு. எத்தனை வருஷமா இருந்துச்சு? வீட்டுக்கு போகும்போது அந்த கட்டி மறந்துடுச்சு. என்ன பிரச்சனைல வந்தீங்க? ஜோமனும் போது என்ன நடந்தது? சரி, என்ன நடந்தது? ஜோமனும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? உருவாக்கினவர் மகா பெரியவராக இருக்கிறார். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் 5 வருஷத்துக்கு முன்ன, அப்ப வந்து இவளுக்கு வந்து 2 வயசு, ஜபம் முடிஞ்ச பிற்பாடு நான் வந்து பாஸ்டர் இங்க தான் ப்ரே வாங்கினோம். அவர் வந்து என்ன வச்சு ப்ரே பண்ணாரு, என்னால உண்மையிலே நம்பவே முடியல. நான் என் கண்ணால நான் பார்த்தேன். ஒரு காலு கட்டையை நீட்டோம், சரியா வந்து காலு நின்றுத நான் நேரா பார்த்தேன். ஆண்டவர் அந்த நிமிஷம் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. இன்னைக்கு மகன் நடந்து நேரா வந்து நிக்கிறாங்க. முன்பதாகவே அந்த காலை வளர செய்த உடனே அவங்க மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இந்த அற்புதத்தை விட இந்த அற்புதம் தான் எனக்கு பெருசா தெரியுது. ஆம, அற்புதம் தேவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே பாவியத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிட்டான். அப்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமா இந்த ஆத்மாவை மீட்டுக் கொண்டார். இன்னைய வரைக்கும் அவங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ரெண்டு வருஷம் காலுக்கு வந்து 2 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இதனால நடக்க முடியாது. இதுவரைக்கும் நடந்தா முட்டி போட்டு தான் நடந்துட்டு இருந்த பையனை இன்னைக்கு ஜெபிச்சோம். ஜெபிச்சு சர்ச் முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு முன்னகுட்டியே
இயேசப்பா அவனை தொட்டு நடக்க வச்சிருக்கிறாரு. இயேசு ஜீவிக்கிறார் என்பதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. Come on, dear. You do miracles.